ேதாந்தாச்சாரியோ மே சன்னிதத்தாம் சுதாகரி அப்படின்னு சொல்லி நம்ம பிராயமாக. ஸோ இந்த அதிகரணத்தினுடைய சூத்திரார்த்தங்கள் ஒரே ஒரு ஸ்லோகம் தான், அது நேற்று ஜெயிச்சோம். இன்னைக்கு இந்த சூத்திரார்த்தங்களை இப்போ பார்க்கலாம். முதல் சூத்திரம் அக்ஷரம் அம்பராந்த பிரதேகே அப்படின்னு இருக்கு. அக்ஷரம் அப்படின்னா அக்ஷர சித்த வாக்கியம், அக்ஷர சித்தத்தினால சொல்லப்படுபவன் யார் அப்படின்னு வரைக்க அக்ஷரம். இது வந்து இந்த அக்ஷர சித்தத்தினால சொல்லப்படுபவன் பரமாத்மா. ஏன் அப்படின்னா அம்பராந்த திருதேகே, அம்பராந்த திருதேகே, அம்பரம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம், சிதம்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம், சித ஆகாசம், ஞானமே அம்பரம் ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த அம்பரம்ன்றது ஆகாசத்தை சொல்லுவோம். இந்த ஆகாசத்துக்கு அந்தம் முடிவா இருக்கிறது எது அப்படின்னா பிரகிருதி பிரதானம். அந்த பிரதானத்தையும் தரிப்பது எது அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா அக்ஷரம்தான். அதனால பூர்வபக்ஷி என்ன சொன்னா, அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்ற பிரகிருதின்னு அர்த்தம் சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்னாக்கா, கஸ்மின்னு ஆகாஷா ஓதஸ்த புரோதஸ்தன்னு அங்கே கேள்வி கேட்டா கார்கி, ஆகாசமானது எதிர கோர்க்கப்பட்டிருக்கு குறுக்கும் நெடுக்குமாக அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு சமாதானம் சொல்லிச்ச வந்து அக்ஷரத்தை வந்து சொல்றது பதில்ல, ராஜ்யவாக்கியம் சொல்லிச்ச அக்ஷரத்துல தான் இது கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அக்ஷரத்துல கோர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டா என்ன ஆகும், அவன் பூர்வபக்ஷி ஏற்கனவே அக்ஷர சப்தத்துக்கு நீங்க பிரதானம் அர்த்தம் சொல்லிருக்கீங்களே, அதனால இங்கேயும் பிரதானமாகவே இருந்துட்டு போட்டோம். அதனால ஆகாசம், ஆகாசத்துக்கு மூல காரணம் எது, அக்ஷரம், அது பிரகிருதி. ஏன்னாக்கா பிரகிருதியில இருந்தாலும் இவைகள்லாம் உண்டாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபம் பண்ணச்சு. அதுக்கு சமாதானம், இங்க வந்து அம்பரம்னா ஆகாச சப்தம் வருகிறதே, அந்த ஆகாச சப்தத்துக்கு அவ்யாகிருத ஆகாசம் பேரு. வியாகிருதம்னாக்க இப்ப நாம பார்க்கறதுனா வியாகிருதங்கள், வியாகரணம்னு பேரு, நாம ரூப வியாகரணம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது தேவதை, மனுஷ்யன், மிருகம், தாவரம் அப்படின்னு பிரிக்கிறார். பிரிக்கிட்டு அது அதுக்கு ரூபம் கொடுக்கிறார். தேவதை என்ன இப்படி இருப்பான், மனுஷன் என்ன இப்படி இருப்பான், அந்த மாதிரி மிருகம் என்ன இப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் ரூபம் என்ன, ரூபம் கொடுத்து அதுக்கு நாம கொடுக்கறது, இது வியாகிருதம். ஆனால் அவ்யாகிருதம்ன்றது பாருங்க, அது பிரகிருதியை சொல்றது. இது வந்து அந்த அந்த அவ்யாகிருத சப்தத்து கூட சரி எப்படி போனோம்னாக்கா, பிரகிருதிக்கும் சரியான பரமாத்மாவும் அந்தலோகத்துவா கடைசியில அதுதான் பிடிக்கணும். ஆனா பொதுவா ஆகாசம் சொன்னாக்கா, பொதுவா ஆகாசம் சொன்னா இந்த இடத்துல அவ்யாகிருத ஆகாசம்னு பேரு. அதனால அம்பர அந்த அம்பரம்னாக்கா ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கு அந்தம் முடிவு, முடிவு எது அப்படின்னாக்கா பிரகிருதி தான். அந்த பிரகிருதிக்கு ஆதாரமா இருக்கிறது, திருதி தரிக்கிறது அர்த்தம். ஏற்கனவே இந்த வாக்கியங்கள்லாம் வெளியே சொன்ன பாருங்க, வந்து அவங்க கேள்வி வந்து பிரகிருதியை காட்டிலும் கீழே இருக்கிறது, திலோகத்தை காட்டிலும் மேல இருக்கிறது, இத்தனை லோகங்கள், அந்த பிரகிருதி என்ன திலோகம் என்ன இவைகள் அத்தனத்துக்கும் எது ஆதாரமா இருக்கிறது, எதுல கோர்க்கப்பட்டிருக்குன்னு கேள்வி வந்தது. அந்த கேள்வி சாதாரண ஆகாசமா இருக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்துருச்சுனாக்க அது முடியாது. ஏன்னா திரிகாலம், மூணு காலம் அங்க வந்து அங்க பதம் இருக்கு, பூதம் பவிஷ்யத்து இத்தியாதிகள் எல்லாம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணு காலத்திலையுமே முக்காலத்திலையும் இருக்கக்கூடியது அப்படின்னு வந்தது. அந்த முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதுன்றது பிரகிருதிக்கு வரும், ஜீவ வர்க்கத்துக்கு வரும், பரமாத்மாவுக்கு வரும், மீதி எதுக்கு வரவே வராது. ஏன்னா எல்லாம் பிரகிருதியிலையும் பரமாத்மாவிலையும் லயத்தை அடைஞ்சு விடுறது, சூக்ஷமா இருக்குது. சூக்ஷமா இருக்கிறது எது, பிரகிருதி. அந்த பிரகிருதி அப்புறம் பரிணாமம் வந்ததுன்னாக்கா அது வியாகரணம் பண்ற சமயத்துல மேல 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 அழகா வருது. அதனால வெறும் ஆகாசத்தை சொல்லக்கூடாது,
மூதாக்க அஸ்திங்க சொல்லவே கூடாது. அதனால அக்ஷர சித்த வாக்கியமானவன் வாக்கியானவன் பரமாத்மா தான். இங்கே அக்ஷரம் அம்பராந்த பிரகிரு, அம்பரம் ஆகாசம், அதுக்கு அந்தமா இருக்கக்கூடிய பிரகிருதி, அதையும் தரிப்பவன் இவன், ஆதாரமாக இருப்பவன் இவன். அதனால அதுதான் இங்க சொல்லிருக்கிறது அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் அக்ஷரம் அம்பராந்த பிரகிரே அப்படின்ட்டு. ரெண்டாவது சாசப்பிரசாசனார், சரி தாரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. திருதி சாண திருதி, திருதின்றது ஸ்திரீலிங்கம் பண்பாடு, அதனால சா அப்படின்னு பிரயோகம் பண்ற சூத்திரக்காரர். அந்த திருதி இருக்கிறதே அம்பராந்த திருதி தரிக்கிறதுன்றது எப்படி இருக்கும்னாக்கா, சாக்க அந்த தரித்தல் என்பதும் பிரசாசனா, பிரகர்ஷேன சாசனம், மிகுந்த ஆளுமை, வசந்த ஆளுமையது, மேலான ஆட்சி, மேலான ஆளுமை அப்படின்னு அர்த்தம் பிரசாசனம் பண்றதுன்றது. அது பரமாத்மாவுக்கு தான் வரும், அது ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. அதே மாதிரியாகவே வந்து ஜீவாத்மாக்கே வர்றதுன்னா பிரதானத்துக்கு வருமா, வரவே வராது. அதனால இங்க வந்து சாச்ச இந்த தேதி கூட பிரசாசனம், பிரசாசனம் பண்றதுனாலதான். ஏன்னா ஜீவன் வரட்டமே கேள்வி கேட்டான், ஜீவன் வரட்டமே கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் அது வராது, ஜீவனுக்கு வராது தரிக்கிறதுன்றது. ஏன்னா மேலான ஆளுமை அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு வருமையை தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொன்ன பாருங்க, ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினா ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே. தானே ஒரு மண்ணு மாதிரி இருக்கான், இவன் மண்ணு மாதிரி இருக்க தானே இருக்கிறது அவனுக்கு போய், மண்ணு மாதிரி இருக்கான் இவன், அவனுக்கு சுதந்திரனா இல்லாம பரதந்திரனா இருக்கிற அவனுக்கு போய், தன்னை ரட்சிக்கவே முடியாம இருக்கிற அவனுக்கு இன்னொன்னத்தை ரட்சிக்கிறது எப்படி வரும்? ஸ்வயம் ரத்தின்ற போதிய மண் என்ன பண்ணும், தன்னை தானே ரசிக்காது. அந்த மாதிரி இவன் இருப்பான், பரதந்திரத்து தேகினகா அச்சேதனப்பிராயம் இருக்கும், பரதந்திரனா இருக்கான், பரமாத்மாவுக்கு அதீனமாக தான் இருக்கான். இது பரமாத்மா கதீனன்றது சாஸ்திர சம்மதம், ஆனா லோகத்துல எப்படி இருக்கும், அப்பா அம்மா சொல்றது கேட்கணும், குரு சொல்றது கேட்கணும், கிரகணி சொல்றது கேட்கணும், குழந்தைகள் சொல்றது கேட்கணும், ஆபீஸ்ல போனா அவன் சொல்றது கேட்கணும், இப்படி எல்லா விதத்திலையும் பரதந்திரனாவே நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவனுக்கு சுரக்ஷணேபி அசக்தி, தன்னை ரட்சிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத இவன், அவனுக்கு போய் கோகையுக்கு பரதக்ஷணை, இன்னொன்னு ரட்சிக்கிறதுல அவனுக்கு எப்படி ஒரு இது இப்படி பொருந்தி இருக்கும், அது பொருந்தே பொருந்தாது அப்படின்னு. அதனால இந்த பிரசாசனம்ன்றது எப்படி பிரசாசனம், அக்ஷரத்த பிரசாசனே ஜாதி சூர்யா சந்திரமசோ விதர்சோ திஷ்டதான். எல்லாம் லோகத்திற்கு அத்தனை பதார்த்தங்களும் இவனுடைய இந்த பரமாத்மாவனுடைய அக்ஷரசத்த வாக்கினான பரமாத்மாவனுடைய பிரசாசனத்திலேயே தரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அப்படி சொன்னதுனால அந்த பிரசாசனம்ன்றது ஜீவனுக்கு வரவே வராது. ஜீவனுக்கே வராதுன்னாக்கா அச்சேதனமான பிரதானத்துக்கு எப்படி வரும் பிரகிருதிக்கு, அதனால ரெண்டுமே வராது. அதனால இங்க வந்து முக்த ஜீவாளுக்கும் வராது, முக்த ஜீவாளுக்கே வராதுன்னாக்கா நித்யாளுக்கும் வராது, அவளுக்கு ரெண்டு பேருக்கு வராதுன்னா பத்து ஜீவனுக்கு கண்டிப்பா வராது. நாம எல்லாம் பத்தா தானே, நமக்கு வராது. இது வந்து பின்னாடி சொல்ல போறாரு, அதாவது இந்த லோகத்தை ரட்சிக்கிறதோ, லோகத்தை சிருஷ்டிக்கிறதோ, லோகத்துல புதமாக காரணமா இருக்கிறதோ, அத்தனையுமே பரமாத்மாவுக்குதான் லட்சணமா அமையும், ஜீவாத்மாவுக்கு லட்சணமா வரவே வராது அப்படின்னு கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார வர்க்கம் பிரகரணம் அசந்தகிதத்வாக்கியம் தாக்கிப்படுற சுவாமி சூத்திரக்காரர். ஜெகத் வியாபார வர்க்கம் ஜீவனுக்கு அங்க போய் ஐஸ்வர்யம் வருகிறதே முக்தனோ நித்தியனோ அவெல்லாம் அங்க அனுபவிக்கிறார் பரவாயில்ல. அந்த கல்யாணம் ஆனந்தம்க்கு எப்படிப்பட்டதுன்னாக்கா, ஆனந்தம்ன்றது அங்க போய் அடைய வேண்டிய ஆனந்தமானது ஜெகத் வியாபார வர்க்கமா இருக்கும். ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் நியமனம் அந்த பிரவேசம் இவைகள்லாம் வந்து இவனுக்கு கிடையாது. ஜெகத் வியாபாரம்ன்றது சத்தனையம், இவைகள்லாம் இருக்கவே இருக்காது. வேற என்னதான் இருக்கும் அப்படின்னா பகவானுடைய கல்யாணம் அனுபவிக்க வேண்டியது. அந்த மாதிரி அது மாத்திரமே பாகவத தேசத்தமும்
நகைச்சேரத்தினும் ஒருங்கே சேர அங்கே போய் அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறேன். அது ஒண்டி தான் அங்கே, வேற எதுவும் கிடையாதுன்னு பேசப்படுற சூத்திரக்காரர். அதனால இன்னொன்று கேட்கறது தானா இல்லை, ஒரே லட்சணம் ரெண்டுத்துக்கு எப்படி பொருந்தோம்னு கேட்க போறாரு. அங்கே ஒரே லட்சணம்னாக்கா, நம்ம ஏற்கனவே ஜென்மாத்தியனத்தில் வந்து ஜெகஜென்மாதி காரணம் பிரம்ம அப்படின்னு லட்சணம் சொல்லிட்டோம். ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவெல்லாம் இருக்கு, மோட்ச காரணம் இவெல்லாம், அது எதுவோ அதுதான் பிரம்மன்னு சொல்லிட்டோம். அந்த லட்சணம் பிரம்மத்துக்கு சொல்லிட்டோ ஜீவனுக்கும் அது வரும்னு சொல்லிட்டாக்கா, அப்போ லட்சணமே அசங்கதமாக போயிடுமே. ஒரு லட்சணம் சொன்னாக்கா அது எந்த வஸ்துவுக்கு லட்சணம் சொல்கிறோமோ அதுக்கு தான் பொருந்தி இருக்கும், வேற எதுக்கும் அது பொருந்தாது. சாஸ்திராதிபதி கௌவுக்கும் அந்த கழுத்துக்கிட்ட ஒரு தொங்கும் பசுமாட்டுக்கு, இதுதான் பசுமா, அதான் மாடுக்கு. அது வருஷபவான் தான் சரிக்கிற எருது மாடோ அல்லது இந்த பசுமாடோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு அந்த தொங்கும் கழுத்துக்கிட்ட. இது இருந்ததுன்னாக்கா அது மாடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வேற எதுக்கும் அது மாதிரி தொங்காது, அந்த இடம் இருக்கலாமே தவிர்த்து அங்கே எலும்பு எலும்பு அப்படியே உறுத்தின்னு நிற்கும் ஆடுலாம் பாருங்க. ஆனால் பசுமாட்டுக்கு அது மாதிரி இல்லை, அந்த இடத்துல தொங்கி ஆடவே ஆடும், ஆடவே ஆடும். அதனால அது வந்து லட்சணம் பசுமாட்டுக்கு. சாஸ்திராதிபத்தம் கோத்வம் அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்திராதிபத்தம் தான் கோலட்சணம், பசுமாட்டுக்கு லட்சணம் சாஸ்திராதிபத்தம் சொல்லுவோம். இந்த சாஸ்திராதிபத்தம்ன்றது அதுக்கு ஒன்றுதான் பொருந்தும்னு சொல்றது. அந்த மாதிரி பிரமாண ஜன்மாதிரி ஜெகஜன்மாதி காரணமா இருக்கான்னு சொல்லிட்டோம்னாக்கா ஜீவனுக்கும் அது வரும்னு சொன்னா விரோதமா போயிருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல அந்த பிரகிருஷ்டமான சாசனம், இந்த பிரசாசனம்ன்றது பரமாத்மாவுக்கு ஒண்டிதான் வரும், ஜீவனுக்கு வராது. சாச பிரசாசனரா இது பர்யந்தம் இந்த ரெண்டு சூத்திரத்தினாலையும், ரெண்டு சூத்திரத்தினாலையும் நேர்மறையாக சொல்லப்பட்டது. மூணாவது சூத்திரம் அந்யபாவம் வியாவர்த்தேஸ்து, அந்யபாவம் வியாவர்த்தி, அந்யம்ன இன்னொன்னு அர்த்தம், பரமாத்மாவுக்காட்டிலும் வேற ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அந்த வேற ஒண்ணு இருப்பது வியாவர்த்தி பண்ணப்படுறது, அந்யபாவசிய வியாவர்த்தி. இன்னொன்னுத்தினுடைய இருத்தல் இருக்கே அது நிரசிக்கப்படுறதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அதான் இதை வந்து ரொம்ப சூக்மமான விஷயம். பரமாத்மா அவன் இருக்கான், பரமாத்மா இருக்கான், அப்ப பரமாத்மாவுக்கு வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஆனா அது இங்க சொல்லப்படல, அது இங்க சொல்லப்படல, அது இங்க சொல்லப்படல. பரமாத்மாவும் இருக்கான், ஜீவனும் இருக்கான், பிரகிருதியும் இருக்கு. ஆனால் இங்க நாங்க சொன்னமே இந்த பிரகரணத்துல ஒரு பிரசாசனத்தை பண்ணுபவன் அக்ஷர சப்த வாக்கியம் இருக்கானே அவனுக்கு இருக்கிற குணங்கள்லாம் இருக்கு, அது ஜீவனுக்கோ பிரகிருதிக்கோ வராதுன்னு அர்த்தம். அந்த அளவுல தான் இது அர்த்தம். இது அந்யபாவம் வியாவர்த்தி, இன்னொன்று இருத்தல் இன்னொன்று இருக்கிறது அப்படின்றது கிடையாது. எப்படி அப்படின்னா, எப்படி இந்த அக்ஷர சப்த வாக்கியனான பரமாத்மா இருக்கானோ அந்த மாதிரியாக இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஏன்னா அவனுடைய தர்மங்கள், அவனுடைய சொல்லப்போற இருப்போம், அவனுடைய தர்மங்கள், பரமாத்மாவனுடைய தர்மங்கள், அக்ஷர சப்த வாக்கியனான பரமாத்மாவனுடைய தர்மங்கள் இந்த இவனுக்கு கிடையாது, ஜீவனுக்கு கிடையாது. ஜீவனுக்கே இல்லைன்னாக்கா பிரதானத்துக்கு வராது. என்ன தர்மம்? அதிர்ஷ்டோ திரஷ்டு அல்லது அதிர்ஷ்டம் திரஷ்டு. அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்? பார்க்கப்படாதது, பார்க்கப்படாத தன்மையும் பார்க்கிற தன்மையும் ரெண்டும் இருக்கு இந்த பரமாத்மாவுக்கு. தன்னை யார் ஏற்கனவே சொல்றோம், தன்னை பரமாத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது, ஆனால் எல்லாரையும் அதை பார்க்கும். அதனாலேயே ந அந்யஹ அதஹ திரஷ்டு நான்யோத்துவஸ்தி திரஷ்டு, அவனை காட்டிலும் வேறு ஒரு வேறு ஒரு திரஷ்டா இல்லை, இதை மாதிரி திரஷ்டா பார்க்கப்படுபவரும் இல்லை, அதான் அவனை யாரும் பார்க்கறதில்லை. அது மாதிரி அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். தான் பார்க்கிறான் ஆனால் தன்னை பார்க்க விடுவதில்லை, தான் பார்த்து தன்னை பார்க்க விடுறதில்லை. அந்த அதை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். என்ன பார்க்க முடியாதுன்னு, அந்த மாதிரி பகவானுடைய ஸ்லோகம் இருக்கு. அவன் வந்து ஏற்கனவே சொல்றாங்க பகவத்கீதை ஸ்லோகம், பக்தியா துணங்கையா லத்தியா
அகமேவம் விதோர்ஜுன, பக்தியினால முடியாது, நான் அடைய முடியாது, பக்தியினால என்னை பார்க்க முடியும். திரஷ்டும் பிரவேசிச்ச பரம் தபா, என்னை பார்க்கணுமா, பார்க்கணும்னாக்க பக்தி வேணும், என்னை வந்து அடையணுமா அதுக்கு பக்தி வேணும். அதனால உபாசனம், அவனுக்கு ரொம்ப பிரீதியா இருக்கக்கூடியது உபாசனம். தன்னையே தியானிக்கிறானே, இவனுக்கு நம்ம ரூபத்தை காமிக்கலாம், அப்படியே பகவான் அனுப்பிக்கிறானோ, அது இது இது அந்த வாக்கியம் சொல்றது. அது சத்வா ஏதுலக்ஷரம் காகி அதிருஷ்டம் திரஷ்டு அஸ்ருதம் ஸ்ரோத்ரு அமதம் மந்த்ரோ அவிஜாதம் விஜாத்ரு நான்யது அசோஸ்தி திரஷ்டு. அதாவது இப்ப சொன்ன மாதிரி அவன் திரஷ்டா, ஆனா அவனை பார்க்க முடியாது. அவன் ஸ்ரோதா, ஆனால் அவனை பத்தி நம்ம கேட்க முடியாது. அவன் மந்தா, நினைக்கிறவன், ஆனால் அவனை நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம கர்மா அவன் பற்றி வச்சிருக்கு. அதனால அந்நது அதக அஸ்தி திரஷ்டு, அதக அதனால அவனை காட்டிலும் அந்நது இல்லை, ஒரு திரஷ்டா, வேற திரஷ்டா இல்லை, வேற திரஷ்டா இல்லை. அது மாதிரி ஸ்ரோத்ரா ஸ்ரோதா இல்லை, அந்த மாதிரி மந்தா இல்லை, அவனை காட்டிலும் இதை மாதிரி ஒத்தம் இல்லைன்னு அர்த்தம். இதான் அங்கே பாகம் இல்லாத அவன் சொல்ற மாதிரி ஒரேடியா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது, பிரம்ம மட்டும்தான் இருக்குன்னு அத்வைதிகள் சொல்லிடுவான். அந்த மாதிரி சொல்ற சித்தாந்தத்தை கண்டனம் பண்றதுக்கோசரம் இது சூத்திரக்கார எவ்வளவு நமக்கு விசிஷ்டா வேதாந்தம் ஸ்தாபிக்கணுமோ அந்த மாதிரி தலைச்சிட்டு போயிட்டேன். அதனால எம்பெருமானாருடைய சுதர்சனம் இதான். அதனால அத்வைதோன்ற பட்சமே இங்க வரவில்லை. எல்லாம் இருக்கிறது பரமாத்மாவும் ஜீவனும் பிரகிருதியும் சச்சத்திரையும் சொல்றோம். இது வந்து ஆளவந்தார் வந்து சொல்லச்சே அத்வைத வேதாந்தத்தை கண்ணம் அனுப்பி சொல்ற ஒரு சோழன் பத்தி இருக்கான், சோழராஜன். இந்த சோழராஜன் இருக்கான், அந்த சோழராஜனானவன் அவன் லோகத்தில் அவன் சமயம் யாரும் இல்லை அப்படின்றது பேசுறோம். அவன் அத்விதீயன், அத்விதீயன் சொல்றது சோழராஜாதான் அத்விதீயன், ரெண்டாமும் கிடையாது அப்படின்னாக்கா ஏன் அவன் பத்னி பிரஜனங்கள்லாம் கிடையாது அவனுக்கு. ஆனா அந்த கேட்கிற ஆத்மசுத்தியில அவனுக்கு வந்து பத்னி பிரஜனங்கள்லாம் கிடையாதா, அந்த அவனுடைய சேனாதிபதிகள் இருக்கா, பரிவாரங்கள் இருக்கு, எல்லாம் தான் இருக்கு. என்ன அர்த்தம், அவனுக்கு சமம் யாரும் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அத்வைத விருத்தம், நம்மளுடைய அத்வைத விருத்தம். என்ன அர்த்தம்னா விசிஷ்டமா எழுத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அவன் சொல்ற மாதிரி அத்வைதம் நாங்க சொல்றேன், ரெண்டு பேரும் அத்வைதம் தான், நம்மளுக்கு விசிஷ்ட அத்வைதம், அவ சொரூப அத்வைதத்தை சொல்றான். அந்த சொரூப அத்வைதம்ன்றது நமக்கு கிடையாது. பிரம்மஸ்வரூபமே ஜீவனா மாறிடுத்து, பிரபஞ்சமா மாறிடுத்துனா சொல்றாங்க, அந்த மாதிரி நாம ஒத்துக்கலாம். நாம ஒத்துக்கிறது எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா எல்லாம் இருக்கு, அவனை மாதிரி ஒருத்தன் இல்லை. அவனை மாதிரி பரமாத்மா எப்படி ஒன்று இருக்கானோ அவனுக்கு சமம் யாரும் இல்லை. ஏன்னா சொல்றது மதஸ்தமஸ்தாபி அதிகஸ்திருஷ்டி, அவனுக்கு சமமும் இல்லை, அவனை காட்டிலும் உயர்ந்தவனும் இல்லை, உயர்வள உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சொல்றது. இந்த உயர்வள உயர்நலன்ற வாக்கியம் இருக்கு. ஆண்டவன் என்ன பண்ண, ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் 1102 பாசுரங்கள் திருவாயுமொழி, அவைகள்ல எங்க எங்க இந்த மாதிரி உயர்வள உயர்நலம் இருக்கு அப்படின்னு முழுக்க எழுதினார். எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதி அதனுடைய அந்தந்த பிரதீகத்தை வந்து எடுத்து சாதிச்சுட்டார், எந்தெந்த இருக்குன்னுட்டு. அது என்கிட்ட சொல்ற சமயத்துல இது அத்தனைக்கும் இலக்கியான எழுதணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு. நம்ம தௌர்பாகியம், நம்ம தௌர்பாகியம் அது கிடைக்கல எழுதுறாரு. ஏன்னா நிறைய பரிசிரமப்பட்டு இருக்கின்ற ஆண்டவன். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு. இப்போ இருக்கிற ஆண்டவனோட உத்தானத்துக்கு முதல் நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் ரெண்டு புத்தகமோ மூணு புத்தகமோ கொண்டு வந்து வச்சுட்டார் ஆண்டவன் கிட்ட. இதில் பாவம் ஏதாவது உமக்கு தலை புரியுறதா கால் புரியுறதா பாவம் அப்படின்னு கேட்டார். என்னன்னா அவ்வளோ ஊர விஷயங்கள், அந்த விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவர் வந்து சொன்னாதான் உண்டு. அந்த மாதிரி அற்புதமாக இருக்கு, எவ்வளோ பிரமாணங்கள், ஏதோ அவதாரிகைக்கு அவ்வளோ பிரமாணங்கள், ஒரு தனியனுக்கு அவ்வளோ பிரமாணங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் அத்தனை பிரமாணங்கள் சச்சுக்கள், அவ்வளோ அபூர்வ விஷயங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இந்த எம்பெருமானுடைய அத்விதீயத்துவம், அவனுக்கு சமம் யாரும் இல்லை
அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அவ்வளவு அழகான விஷயங்களை அங்க சொல்றது சாதிச்சிருக்க சுவாமி. அதனால உயர் வரவு என்னன்றது எழுதியிருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஆக அன்யபாவ வியாபத்தின்றது இது ஒரு அர்த்தம். அதாவது ஈஸ்வரனை காட்டிலும் வேறு ஒருவன் இல்லை. இது சாதாரண அர்த்தம் எழுச்சி சொல்லியாச்சு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ற இதிலேயே பாஷ்யத்திலேயே பெருமானார் ரெண்டு யோஜனை அன்னிபாவ யாவர்த்தின்றது. அதாவது இந்த இன்னொன்னு இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். மினாரி சொன்னது எப்படி ஆண் பார்க்கப்படுவதில்லை அவன் எல்லாவற்றையும் பார்ப்பான், அதுதான் அங்கு சொல்லப்பட்டது. இங்க எப்படி அப்படின்னாக்கா வந்து இந்த பரமாத்மா இருக்கானே அவனை காட்டிலும் வேற ஒருத்தனுடைய சத்பாவ வியாபத்தி, அதுவும் எப்படிப்பட்ட சத்பாவம்னாக்கா இவன் எப்படி இருக்கான், யாராலையும் பார்க்க முடியாமல் எல்லாரையும் பார்ப்பவனாக இருக்கிறான். அந்த மாதிரி ஜீவன் எல்லாராலையும் பார்க்க முடியாமலும் தான் எல்லாத்தையும் பார்க்கறதா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி சொல்லணும் அது. இது ரெண்டாவது. முதல்ல சொல்லச்ச பொதுவா பரமாத்மா பார்க்கப்பட முடியாதவன், அவன் எல்லாவற்றையும் பார்ப்பவன், அதனால அந்த மாதிரி இவன் இல்லை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அது. அதில் சொன்ன மாதிரி அதிருஷ்டம் அப்படின்னாக்க பிரதானத்தினுடைய வியாபத்தி, திரஷ்டான்னு சொன்னதுனால ஜீவனுடைய வியாபத்தி ஜீவன் சொல்றது. இப்ப இங்க சொல்றது எப்படின்னாக்கா தன்னை வந்து தான் பார்க்காம இன்னொரு பரமாத்மாவனாலும் இவன் பார்க்கப்படவில்லை, பரமாத்மாவனாலும் இவன் பார்க்கப்படவில்லை, ஆனா இவன் பரமாத்மாவை பார்ப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. ஏன்னா அங்க வாக்கியம் ஏதாசனே காஜி சததோ மனுஷியாசந்தி எஜமானம் தேவா கல்வியும் பிதரோ அன்பாயத்தா. இவன் கர்மாவை பண்றான், தியாகம் பண்றான், தானம் பண்றான், ஹோமம் பண்றான், பித்ரு காரியங்கள் எல்லாம் பண்றான். எல்லாம் பண்ணாக்கா தனியா அவனுடைய ஆஜ்ஞினாலேயே வந்துருக்கு, அவனுடைய சுரூபத்தினாலேயே எல்லாம் வந்துருக்கு. அப்படி வர்றதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் இந்த அக்ஷரசப்த வாக்கியத்தினால பரமாத்மா தான் சொல்லப்படுறான், ஜீவாத்மா சொல்லப்படவில்லை, பிரதானம் சொல்லப்படவில்லை. இதுதான் அன்யபாவ வியாபத்தி. இப்படி மூணு சூத்திரத்தினால இந்த அக்ஷர சுத்த வாக்கியமானவன் பரமாத்மா ஜீவனோ அல்லது பிரதானமோ அல்ல அப்படின்னு சரித்து முடிச்சுட்டார். அதன் பேர்ல அடுத்த அதிகம் வந்து விஷய வாக்கியத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். விஷய வாக்கியம் வந்து இது வந்து பிரஸ்னோபனிஷத்துல வாக்கியம். இது ஓம்கார வித்யா, பிரணவ வித்யா, திருமாத்திர பிரணவ வித்யான்னு பேர். உடனே கேள்வி கேட்கிற கேள்வின்னா கேட்கிற சமயத்துல அதுக்கு பதில் சொல்ற. பதில் சொல்லிச்ச வந்து முதல்ல ஒரு பிரணவத்தை ஒரு மாத்திரையினால பாருங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரணவத்தை ஓம்னு ஓம்காரம் சொல்ற மொழியோ அது பொதுவாகவே தீர்க்கம். அது தீர்க்கம் நெடில், தமிழ்ல நெடிலா இருக்கு. நெடிலா இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு மாத்திரை தான் அது. அது மூணு மாத்திரைன்னா எப்படி அர்த்தம்? ஓ அப்படின்னு இதுல நாலு வருஷம் வரைக்கும் நான் மெட்ராஸ் போயிருந்தேன். அப்போ ஆண்டவன் வந்து என்ன பண்ண, நாசா இருக்கோயோ நாசா வந்து அமெரிக்கா சூரிய மண்டலத்துல ஒரு சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் வைதிகாரெல்லாம் சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு சமமானமா இருக்கிறது, பிரணவ மாதிரி இருக்கு ஓங்காரம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அது ஆண்டவன் எனக்கு என்ன பண்ண, அது ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஜெகநாதன் கிட்ட சொல்லி, ஆராதனை ஜெகநாதன் சொல்லி நாராயணன் போட்டு காமிக்க அப்படின்னு சொல்லி அது எனக்கு அது கிட்ட வச்சு கேட்க வச்ச அந்த ஓங்கார பிரணவம் இருக்கு. அந்த பிரணவத்தை கேட்கச்சே மூணு மாத்திரையினால தான் அங்கே வருது. அதை கேட்டவாடு தான் தெரியும், நீங்களாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. ஒன்று மூணு மாத்திரையில அது எடுப்பு வருது. அது இந்த முதல் மாத்திரைன்றது ஒரு மாத்திரைன்னா எப்படி ஓம் அப்படின்னா தீர்க்கம் தானே, தீர்க்கம்னாக்கா ரெண்டு மாத்திரை, அம் அப்படின்னாக்கா ஒரு மாத்திரை, ஓம் அப்படின்னா ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை
ஒன்று எடுத்து வச்சு சொல்லணும். அது அப்படி சொன்னாக்கா இது மூணு மாத்திரை. அப்போ ஒரு மாத்திரை எப்படி, ஒரு மாத்திரைன்றதே இல்லவே இல்லை இங்கே, அது ஒரு மாத்திரை எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு நாலு பாக வரதாச்சார சுவாமி வாட்டி அப்படி இந்த சுவஸ்திர இந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். இதை சொல்லிச்சே கருணாகராச்சார சுவாமி சித்திரை மாதம் ரெண்டாவது பிரம்மாஸ்தவம் நடத்துகிறார் பரத தேசிக சபா அப்படின்னு அந்த சுவஸ்திர விஷயம் சொல்லச்சே இது எனக்கு தெரியல. அப்போ கேட்டப்போ சுவாமி சாஸ்தர் இது யாஜிகா யாகம் பண்ணுறாரு அவனுடைய பிரக்கிரியையிலே இது வரும். ஓ இது ஒரு மாத்திரை, ஓ அவ்வளோதான். ஓம் ரெண்டு மாத்திரை, அதே மூணு மாத்திரைன்றது இழுத்துட்டு போகணும் அப்படி. அதனால இது யாஜிகால் பிரக்கிரியைன்னு சுவாமி சாஸ்தர் அதனால ஒரு மாத்திரை என்ன ஓம் அப்படி சொல்லிட்டாக்கா அது ஒரு மாத்திரை அப்படின்னு சாஸ்தர். இப்போ ஒரு மாத்திரையில ஒருத்தன் உபாசனம் பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு என்ன வரும் அப்படின்னாக்க இந்த பிருத்திவியில பூமியில என்ன என்ன சுகங்கள் கிடைக்குமோ அவைகள்லாம் அவனுக்கு கிடைக்கும். ரெண்டு மாத்திரையில உபாசனம் பண்ணாக்கா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து இந்த அந்தரிக்ஷ லோகம்னு ஒன்று கொஞ்சம் இந்த அந்தரிக்ஷ லோகத்துல வரக்கூடிய சுகங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். இது ரெண்டு மாத்திரைக்கு இது சொல்லப்பட்டது. மூணு மாத்திரைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அங்க சொல்லச்சேன் இவன் வந்து சூரியனோட சேர்ந்து சூரியனுடைய தேஜஸ் அதை மாதிரி அவன் பிரகாசிப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தோலை விட்டுவிடும். பாம்பு தோல் உரிக்கிறதுன்ற அந்த தோலை உரிச்சதுன்னாக்கா திருப்பி அந்த உரிக்கப்பட்ட தோல் திருப்பி சேராத வேண்டியும். அந்த மாதிரி இவன் வந்து பாபங்களிலிருந்து விடுபட்டவன் ஆகிறான். விடு பாபங்களிலிருந்து இவன் விடுபட்டு இவன் வந்து அந்த பிரம்மத்தை போய் பார்க்கிறான், பிரம்மலோகத்துல புருஷனை பார்க்கிறான் அப்படின்னு இருக்கு. பிரம்மலோகத்துல புருஷனை பார்க்கிறான், அந்த சப்தத்துக்கு சதுர்முக லோகம்னு வார்த்தை பண்ணிட்டான் பூர்வபக்ஷிகள். அது நாளைக்கு அதிகம் சொல்லிட்டு சேர்க்கிறான். ஆனால் இந்த இடத்துல அந்த புருஷனை போய் பார்க்கிறான், இவன் பாபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுது. பாபங்கள்லாம் தொலைஞ்ச உடனே அந்த புருஷனை போய் இவன் பார்க்கிறான். இதுல வந்து இன்னும் சில வாக்கியங்கள் இருக்கு. இந்த பாதோதரஸ்துதான் சொன்ன மொழியோ அந்த மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு. என்னது அப்படின்னாக்க சாமபிகி உன்னியதே, சக சாமபிகி உன்னிமிய உன்னியதே, சக அவன் சாமபிகி சாமவேதங்களால் சாமவேத புருஷன் தொடர்பு அதுக்கு ஆதிகாரிக புருஷன் சொல்லுவான் அதிர்ஷ்டாதாக்கள் அவர்களாலே இவன் எழுந்தருள பண்ணப்படுகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதை வந்து சிவபிரகாசிகளும் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி சசாமபிகி உண்ணியது சாமகானத்தோட சாமவேத அதிர்ஷ்டாத்திர தேவதைகளால எழுந்தருள பண்ணப்படுகிறான் ஒண்ணு. இன்னொன்னு சசாமபிகி உண்ணியது ஏத சாமக என்னாசே இந்த மாதிரிலாம் சொல்ற கொஞ்சம் அந்த மாதிரி அங்க சாமகானம் சாமகானம் பண்றது ஆனந்த ராகங்கள். எப்பேற்பட்ட ஆனந்தம் மோக்ஷானந்தத்துக்கு உரித்த இது ஆனந்தம். இத அவன் அனுபவிக்கிறாங்க அந்த சாமகானங்களோட கூட எழுந்துள்ள பண்ணப்படுறான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேங்க சசாமபிகி உண்ணியதுன்னாக்க சக அந்த முக்தனானவன் சாமபிகி சாம அப்படின்னா சாந்தன வசனங்கள் அர்த்தம் சாது வசனங்கள் அதாவது இனிமையா பேசுறது. ஒருத்தர் ஆசிரியர் வந்தாக்க எப்படி கூப்பிடணும், எழுந்துட வேணும் அப்படின்னு கூப்பிடுறோம். உங்களுக்கு நல்லுறவு ஆகலன்றோம், சுவாகதம் ஆகட்டோன்றோம், தேவரை எழுந்துறது எங்களுக்கு பாக்கியம்ன்றோம், தேவரை திருப்படி இங்க பட்டதுனால எல்லாரும் பூதாளம் ஆகட்டும் புனிதாளம் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த மாதிரி இந்த சசாமபிகி உண்மைன்றதுக்கு சாந்தன வசனங்கள் இந்த அந்த ஒரு வாக்கியம் இருக்கு இங்க. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வாக்கியங்கள்லாம் தான் நமக்கு சித்தாந்தத்துல இருக்கு. இன்னொன்னு வாக்கியம் எத்த கவையோ வேத எந்தே, கவையோ வேத எந்தே கவிகள், கவிகள் என்ன அர்த்தம் கவிஹி அப்படின்னா கிராந்த தரிசினா அப்படின்ட்டு கவைய கிராந்த தரிசினா அதாவது தீர்க்கமா அவள் எல்லாம் பார்ப்பாள்.
தீர்க்கமா பார்க்கிறவா. கவிகள்னா கவிகள்னா இன்னைக்கு நித்திய சூரியன் அர்த்தம். ஏன்னா அந்த இது பார்க்கிறோம்னு அது சொல்றமே, சத்திஷ்டோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயா, சூரையா சூரியன் நித்திய சூரியன் எப்பொழுதும் எம்பெருமானோடைய பரமபதத்தை சேவிச்சுட்டே இருக்கானா இன்னும் சதா பஷ்யந்தி, எப்பொழுதும் தியானிக்கிறார், எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்கா. அத இது சொல்றது இது எத்தத் கவையோ வேத இருக்கு, தியானிக்கிறா, உபாசனம் பண்றா, சேவிக்கிறா, பார்க்கிறா. யாருன்னா கவிகள், நித்திய சூரியர்கள். நித்திய சூரியர்களும் அப்படிப்பட்டவா தானே. அவன் சொன்னச்சு சுவாமி சமயசையவையே நித்திய நிர்தோஷகந்தா. ஒரு சமமான ரெண்டு வயசுக்கார் அவ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே வளருவா ஞானமோ. ஒரே படிப்புல ரெண்டு பேர் போறா, ஒரே சமயத்துல பிறந்தவா. அந்த வகையத்துல ரெண்டு பேருக்கும் ஞானம் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஈஸ்வரனும் நித்திய சூரியனமோ, அந்த மாதிரி நித்திய சூரியர்கள் தாந்தவரிசிகள் கவிகள்ல வாழ்ந்தான் தான். அந்த கவிகளான நித்திய சூரிகள்லாம் எப்பொழுதும் இந்த பாதத்தை செயல் சென்றிருக்கா அப்படின்னு நாங்க சொல்றது. அதனால இங்க வந்து இந்த இது பிரச்சனோபரிஷத்துல இந்த வாக்கியங்கள் இருக்கு, மூணு மாத்திரைகள்னால உபாசனம் பண்றான் பிரணவத்தம். அப்படி பண்ணினான்னாக்க அந்த லோகத்தில் தர்மலோகத்தில் இருக்கிற அனுபவங்கள்லாம் அனுபவிக்கிறோம், போகங்கள்லாம் அனுபவிக்கிறோம், அவன் பாபங்கள்லாம் விடுபட்டவன் ஆகினான். அந்த புருஷனை போய் எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கான். புரிஷயம் புருஷம் ஈஸ்வரே, புரிஷயம் இந்த உடம்புல படுத்துட்டு இருக்கான். நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள நாம இருக்கோம், நமக்குள்ள அவன் இருக்கான். அவனை வந்து இவன் போய் பார்க்கறான், அந்த புருஷனை போய் அவன் பார்க்கறான். பரமாத்மா அவன் போய் பரமாத்மா இருக்கான், அவனை போய் பார்க்கறான். அந்த மாதிரிலாம் சொல்லி இங்க சொல்லப்பட்ட புருஷன் யார், இந்த சொல்லப்பட்ட புருஷன் யார் அப்படின்னு இங்க கேள்வி வந்துடுறது. ஈஷதி கர்மா, ஈஷதி கர்மா அப்படின்னே பேர் இருக்கு. என்ன என்ன பார்வைக்கு, நம்முடைய பார்வைக்கு விஷயமா இருக்கிறவன் அர்த்தம். அது யார் அப்படின்னு கேள்வி வந்தது என்ன, பரமாத்மா தான் அப்படின்னு சித்தாந்தம் சொல்ல போறோம். அது புருபக்ஷத்திலையும் சித்தாந்தத்திலையும் கேள்வி கேட்டு பதில் சொல்ல போறா, அதை நாளைக்கு செலுத்தலாம். இது விஷய வாக்கியத்தினுடைய சாரம், இதை புரிஞ்சுதான் போறோம். கவிதாட்சிகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.